இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த முகப்பரு ஏன் வருது, இந்த முகப்பரு எதனால அடுத்தடுத்து வந்து பரவுது, முகப்பரு மறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து போறதுக்கு எதுவும் எளிய வழிமுறை இருக்கா இயற்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இது எனக்கு தெரிந்த வழிமுறை, நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த முகப்பரு வந்து அடுத்த இடத்துல பரவாமலையும், மேலும் முகப்பருக்கள் உருவாகாம இருக்கிறதுக்கும், இந்த பிளாக் மார்க்ஸ் வந்து அழியறதுக்கும் உங்களுக்கு உதவும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து முகப்பரு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த முகப்பரு ஒண்ணு வந்துருச்சுனாலே அது உடஞ்சு அந்த நீர் பட்டுச்சுன்னா அடுத்த இடத்துல பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. முகப்பரு கிள்ளி விட்டா சோ அது வந்து அடுத்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து முகப்பருவை பத்தி இருந்துட்டு இருந்தாலும், இந்த முகப்பரு உருவாவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமா இருக்கிறது பாடி ஹீட், அதாவது உடலின் வெப்பநிலை வந்து அளவுக்கு அதிகமா இருக்கிறது இந்த முகப்பரு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அந்த பாடி ஹீட் அப்படின்றது நமக்கு கபம் பித்தம் வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ உடம்புல அந்த பித்தம் அதிகமாகனா முகப்பரு உங்களுக்கு வரும். பாடி ஹீட்டை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா முகப்பரு பரவுறதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இந்த பாடி ஹீட் வந்து வரும்போது உங்களுக்கு அது கூட சீதளமும் சேர்த்தே வரும். சோ அதுதான் உங்களுக்கு முகப்பருவா வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த முகப்பருவ பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சதையாவே இருக்கும், ஒரு சிலருக்கு நீரா இருக்கும், குத்தி விட்டீங்கன்னா நீர் வந்து வரும். சோ இந்த மாதிரி ரெண்டு டைப்ல வந்து முகப்பரு வந்து உடம்புல வரும். இதுக்கு அதுல இருக்க அந்த சீதளம் அப்படின்றதுதான் காரணம். இன்னொன்னு, முகத்துக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து கரெக்டா வந்து ஃப்ளோ ஆகல அப்படின்றது இன்னொரு காரணம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஹீட்டை வந்து குறைக்கணும். இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் வந்து நல்ல எண்ணெய் குளியல் வந்து பண்ணலாம், அடிவகுத்தை சுத்தி ஈர துணியால வந்து கட்டிக்கலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம். இந்த மாதிரி உடல் குளிர்ச்சி அடையக்கூடிய பல முறைகளை, இயற்கை முறைகளை, நம்மளுடைய வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சோ இந்த உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க சோ அதை பார்த்து உடலை வந்து குளிர்ச்சி அடைய செய்யலாம். இப்படி குளிர்ச்சி அடைய செஞ்சீங்க அப்படின்னா முகப்பரு அடுத்து உருவாகாம இருக்கிறதுல இருந்து நீங்க பாதுகாக்கலாம். இன்னொன்னு, வந்த முகப்பரு அடுத்த இடத்துல வந்து பரவாம இருக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு உதவும். சோ ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் வந்து பாடி ஹீட் தான். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முகப்பரு பரவுதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம். நான் தான் மெடிசன் எடுக்கிறேனே, வேற கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேனே, சோ அப்படி இருந்தா நான் பாடி ஹீட்டை குறைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கும்போது டெம்பரவரியா அந்த இடத்துல இருந்து முகப்பரு வந்து கிளியர் ஆகும், இல்ல மறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பாடி ஹீட்னால மறுபடியும் உங்களுக்கு முகப்பரு வரத்தான் செய்யும். சோ அதுக்கு நீங்க இயற்கையில பாடி ஹீட்டை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, உணவு முறையிலையும் நம்மளுடைய வழிமுறைகளையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா முகப்பரு பரவுறது வந்து கம்மியாகும், இருந்த முகப்பரு வந்து படிப்படியா மறையும். இன்னொரு விஷயம், இந்த முகப்பரு வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து அப்படியே ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். இது படிப்படியா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு மறையும், ஒரு சிலருக்கு வந்து மறையாம அப்படியே நிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஃபேஸ்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டா இல்ல அப்படின்றதுதான். அப்ப அதை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதோட சேர்த்து இந்த பிளாக் மார்க் மறைகிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் கற்றாழை இருக்கு இல்லையா, சோற்று கற்றாழை, அதுல இந்த மேல இருக்க தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து காலையில நீங்க முகத்துல இருக்க எல்லா பக்கத்துலயும் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அதாவது அந்த கீத்தை வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே ரப் பண்ணிட்டே இருங்க, அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட, உங்களுக்கு அந்த பிளாக் டாட்ஸ் மறைகிறதுக்கும் இந்த கற்றாழை வந்து உபயோகமா இருக்கும். சோ இந்த மாதிரி மூணு பர்பஸ்க்குமே வந்து இந்த கற்றாழை வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது, நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். சோ இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிளாக் டாட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து படிப்படியா வந்து மறைஞ்சு உங்களுடைய ஸ்கின்னோட ஒரிஜினல் கலர் வர்றதுக்கு உதவும். இவ்வளவுதான் முகப்பரு உருவாகிறதுக்கும் அந்த பிளாக் டாட்ஸ் மறைகிறதுக்கும் இருக்கிற மிக எளிமையான வழிமுறை. இது தெரியாம நீங்க எதை எது ஃபாலோ பண்ணீங்கனாலும் திரும்ப திரும்ப இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சோ இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பலன் அளிக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இது போக மேலும் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அந்த தகவல்களை அனுப்புங்க. நான் வந்து வீடியோவை பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்க இப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.